ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிளகுழம்பு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. வாங்க, ஒரு நல்ல ஆரோக்கியமான மிளகுழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், சாதத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வைக்கிறேன். இது முதல்ல ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் 1-2 டீஸ்பூன் தனியா, இதுலேயே 1 டேஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள்ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அரிசி. எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. நான் இந்த ஸ்டேஜில் சின்னதாக 4 பல் பூண்டு சேர்க்குறேன். அது கூடவே புதுசாக இருக்கக்கூடிய 4 சின்ன வெங்காயம், புதுசாக இருக்கக்கூடிய 7 வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. எல்லாத்தையும் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வருங்க. இந்த ஸ்டேஜில் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் 5 காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம போட்டதெல்லாம் நல்லா வறுபட்டு எடுத்து நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அரைப்போம். நம்மளோட மிளகுழம்பு செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன். நம்மளோட கடாய் சுட்டு எடுத்து நான் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த டிஷ்ஷு நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம விட்ட எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா கிராக்கில் ஆட்டும். 1 பிஞ்ச் வெந்தயம், 3/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன். நான் 15-20 பல் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், சேர்த்துறேன். ஒரு 8 பல் பூண்டு, கொத்து கருவேப்பிலை, வெங்காயமும் பூண்டும் வேகிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த மிளகுழம்பு கரைச்சது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துருக்கேன். இது மிக்சியில் முதல்ல 1 பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு விழுமூன்னு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தண்ணி விட்டு அரைங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா விழுமூன்னு அரைச்சிக்கணும். இந்த ஸ்டேஜில் 1, 2, 3, 4 இது 15 கிராம் இருக்கும். 60 கிராம் திக்காக புளி, கரைச்ச புளித்தண்ணி, கரைச்ச புளித்தண்ணி 60 கிராம். இந்த உப்பு புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம், நல்ல 2 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஏற்கனவே 1/2 ஸ்பூன் உப்பு போட்டேன், 1/2 ஸ்பூன் உப்பு கல்லுப்பு,
இப்போது இந்த புளித்தண்ணியில் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வெந்து இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தள தளன்னு கொதிக்க விடுது. மிக்சியில் முதல்ல தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிருங்க. இனிமே தண்ணி விட்டாருங்க. நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு நல்லா அப்படி நல்லா கலந்து விட்ருங்க. இப்போது இதை நல்லா திக் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல, அதை அப்படியே சேர்த்துருங்க. நல்ல ஒரு கலந்து விட்டுருங்க. இந்த மிக்சி அலம்பி அரை டம்ளர் தண்ணி. ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு. இன்னொரு கால் டம்ளர் தண்ணி. இப்போ நல்லா கொதிச்சு நம்மளுடைய எண்ணெய் வந்து மேலே வந்து கிளேஸாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்கொடுக்கும். நம்மளோட மிளகு குழம்பு நல்லா தள தளன்னு கொதிக்குது. நான் சொன்னேன்ல மேலே வந்து அந்த எண்ணெய் வந்து கிளேஸாக வர ஆரம்பிக்கும்னு. பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த எண்ணெய் சைடில் வறண்டு வரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இது பேஸ்ட் மாதிரி இருந்தாலும் தப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீங்கள் வச்சுருந்தா கெட்டு போகாது. யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஒரு கண்டெய்னர் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா நல்ல ஸ்பூன் கலம்பி அலம்பிட்டு நல்லா தொடச்சிட்டு தண்ணியே இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம். மருந்துங்க இதெல்லாம், இதெல்லாம் மருந்து. இது கூட சுட்டாப்பலாம் போகிறோம். ஆனால் நான் வந்து இது கூட வந்து இன்றைக்கி வந்து கீரை பருப்பு பருப்பையும் கீரையும் கடைஞ்சி வச்சுருக்கேன். அது கூட சர்வ் பண்ண போகிறேன். ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட மிளகு குழம்பு தயார். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய், ஏற்கனவே எண்ணெய் மேலே பிறண்டு வருது, பச்சை எண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு பச்சை கருவேப்பிலைய கிள்ளி போடுங்க. கிள்ளி போட்டுட்டு ஒரு பெரட்டு. நம்மளோட மிளகு குழம்பு தயார். ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. நம்மளோட மிளகு குழம்பு அது அருமருந்து. நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. கூடவே நான் வந்து சிறுகீரையும் வச்சு பருப்பையும் வச்சு கடைஞ்ச ஒரு கீரை கடைசியில் செஞ்சுருக்கேன். அது கூட இது காம்பினேஷன் டெட்லியாக இருக்கும். மாதத்துக்கு ஒரு மாதிரி இது மாதிரி ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. கைக்கும் உதவும், உடம்புக்கும் நல்லது. ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு பிடிச்ச அந்த எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.